எப்போ வருவார் என்னுடைய தந்தையா? நம்மளுக்கு கபடி பூஜை முடிந்து உடனே என்னுடைய கணவராக பண்ற அர்ஜுன மண்ணே நாமளா போயிட போறா. எனக்காக ஒரு மகன் பிறந்திருக்கிறான். தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் இந்த புறவிக்கு வேணுங்கிற தெய்வாத்தம் தீபாத்தனை கொடுத்து வேணுங்கிற பொன்பொருளை கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். இப்படிக்கு அழகு மன்னன் அர்ஜுனன். இந்த புறவியின் பின்னால் வரக்கூடியவர் வரக்கூடிய வீதி எல்லாம் பூலிய அலங்காரம் செய்யுங்க. என் குதிரையை கட்டியவன் யாரா இருப்பார்? யார் என்று பார்க்கலாம். குதிரைக்கு வேணுமா? சரி
குருவியை கட்டியவன் யாரா இருப்பா பார்க்கலாம் யாரு இந்த விஷயத்தை சென்று தாயத்தை சொல்லுவோம்
மகாபாரதம், ராமாயணம், கந்தபுராணம், சோபுராணம் பார்த்தாலும் சரி படித்தாலும் சரி காதால் கேட்டாலும் சரி ஒரு 10,000 செலவு செய்யணும். அப்பதான் அந்த கதையில உள்ள சில புண்ணியம் நம்ம குடும்பத்தை வந்து அடையணும். பெத்த மகனே தன் அப்பனை வெட்டி கொண்டு வருகிறான், உங்க கையில் உள்ளது 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா. நம்ம குடும்பத்திலேயே பசங்க இருப்பாங்க, இந்த மாதிரி கோபம் எந்த பசங்களும் வரக்கூடாது. ஒரு அப்ப மகனு தெரியாதையே அப்பன்னு சொன்ன அம்மால வந்து அபிஷேகம் சொன்ன ஒரே காரணத்துக்கு அப்பனை தலையில வச்சுட்டோம். இந்த கோபம் எந்த பையனும் வரக்கூடாது. தயவு செஞ்சு உங்க கையில் உள்ளது 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா மரியாதை போட்டு தொட்டு வாங்கி செல்லுங்க. மிகப்பெரிய புண்ணியங்கள் சேரும். ஐயோ மாமா.